அப்போ ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னால், 2006 ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது மார்ச் மாதம் 13 ஒரு சாயங்காலம் நேரம், ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை. அப்போ என்னதுன்னு சொன்னால், அது வந்து நம்மளை ஒரு பாதிக்குது, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஒரு கொசு மாதிரி உள்ள சின்ன பிரச்சனை தான், அது நம்ம மனசை பாதிக்குது. அப்போ என்ன என்ன முடிவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நம்மளை காப்பாற்றிக்கிட்டதுக்கு வேறு வழியும் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் வலிக்கவும் செய்யுது. ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில் என்ன நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு பிடிச்சிக்கிட்டே இருந்து நம்மளை மனசை நல்லா வச்சுக்கணும், எந்த இதையும் நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்கணும், ஒரு ஆனந்த நிலையில் இருக்கணும், நம்மளை நல்லா வச்சுக்கணுங்கிற மாதிரியே அப்படியே முயற்சி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ அன்னைக்கு தான் நம்ம முடிவு சொன்னால், இந்த மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை நம்ம கண்டுக்கிடவே தேவையில்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நானாக எனக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவுக்கு வந்த நிலையில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா நானாக வந்து எதையுமே ஒன்று இப்படி அடையணும் அப்படி அடையணும்னுட்டு எந்த முயற்சியும் பண்ணாதபடி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும். அந்த நிலையில் என்ன சொன்னால், தன்னாலியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது. அந்த மாற்றம் வந்து ஏன் இப்படி ஏற்பட்டதுன்னு எனக்கே புரியலை. சரி, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 6 வெயிட் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த 6 என்னென்னு சொன்னால், நானாக என்னை நான் சரியாக பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த முயற்சியுமே பண்ணலை, அதை இயற்கையாக விட்டுட்டேன். அப்போ அந்த ஒரு 6 என்னுடைய மனசை இயற்கையாக விடும் பொழுது அது ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஞானம்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ புத்தருடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், புத்தர் என்னெல்லாமோ பண்ணுறார், ஒரு ஞானம் அடையணுங்கிற மாதிரி நினச்சி தான் போகிறாரு. உலகத்தில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும், துன்பங்கள்லேருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி போகிறாரு. பயிற்சி முயற்சிகள் நிறைய ஈடுபடுறாரு, விரதங்கள்லாம் நிறைய கடந்த விரதங்கள்லாம் இது பண்ணுறாரு. இப்போ சில நேரங்களில் என்னென்னா, ஒரு நாளுக்கு அவருடைய சாப்பாடே ஒரு எள்ளு ஒரு அரிசி, இதுதான் அவருடைய ஒரு நாள் உணவே. அதுதான் அந்த அளவுக்கு கடும் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறார், நிறைய தியான தவங்கள்லாம் மேற்கொள்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக எந்த தவ முயற்சிகள் பண்ணாலும் இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனந்த அனுபவங்கள் இல்லாதபடி தவ தியானங்களில் இருக்காது, எல்லாமே ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், அதுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரில. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்மளை மாதிரி ஒரு பரவச நிலையில் அவங்க மாட்டியிருந்தால் கூட அவங்களுக்கு அதை வேறு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அவங்க அந்த மாதிரி போகலை. ஆனால் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால், வந்துட்டு போகிறதையே அவங்களுக்கு இதே வந்து அவங்களுக்கு போர் அடித்து போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. அதே மாதிரி தான் புத்தரும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுறாரு. அப்படி கீழே போடும்பொழுது என்ன சொன்னால், அவருடைய மனசு அதுவாக இயங்கிறதை கண்டுபிடிக்கிறார். அப்போ மனசு வந்து அதுவாக இயங்கிறதை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுதான் ஒரு நிர்வாண நிலைன்னுட்டு அவர் பெயர் கொடுக்குறார். பிறகு இது வந்து இது ஒரு சுலபமாக இருக்குது, எல்லாத்துட்டையுமே இருக்குது, நாம் அது தெரியாமல் அப்படி ஒரு நிலை நம்மகிட்ட இருக்குன்னே தெரியாமல் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறார். இப்போ இதே மாதிரி ரமண மகரிஷினுடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ரமண மகரிஷி வந்து அவர் 16 அவருக்கு இந்த ஞானம் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான், மாணவராக தான், பள்ளி மாணவராக தான் இருக்கிறார். அவருக்கு அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா இறந்து போயிட்டார், அம்மா மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு சரியான வசதி இல்லையோ என்ன தெரில, மதுரையில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா அங்கே உறவினர்களுடைய வீடு எவ்வளோ தூரம் வசதி இருந்ததோ என்ன தெரில. அவருக்கு ஒரு நாள் என்னென்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படுது. இந்த மரண பயம் ஏற்பட்டோன்னா, சாதாரணமாக என்னென்னு சொன்னால், மரண பயம் ஏற்பட்டோன்னா அந்த பயத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் ஏற்படும். ஆனால் அன்னைக்கு அவருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், ஏன்னா சூழ்நிலை எப்படியோ இப்படி இருக்கிறதோட பேசாமல் செத்து கூட போயிடலாம்னு கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால் அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி அப்படியே படுத்துடுறார். இப்போ மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட, மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடன்னா என்னென்னு சொன்னால், மனசுங்கிறது ஒரு பயங்கிற உணர்வோட செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடன்னு சொன்னால், அந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது தான். மரண பயங்கிறது மனோ இயக்கம்தான், அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த மனோ இயக்கம் வந்து அதுபோக்கில் இயக்கும் பொழுது அதுவும் அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சு.
இப்போ அது வரைக்கும் என்ன சொன்னால் அவர் நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சியில் வந்திருப்பார். இப்போ வந்து அதில் வந்து மனசு அது போக்கில் இயங்குறது கண்டுக்கிட்டார். ஆனால் என்னென்னு சொன்னால் அவர் சின்ன வயசு, அவர் லாங்குவேஜில் என்னதோ சொல்லி நான் மனங்கடந்த ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அழியாத ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். ஏன்னா உண்மையிலே எல்லோரும் கண்டுபிடிச்சது தான், மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தை கண்டுபிடிச்ச நிலையில் அவங்க எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தன்னிறைவு ஏற்பட்டுருது. இதுக்கு மேலே ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, நம்ம எதை தெரியணும்னு நினச்சோமோ தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்களே சொந்த காலில் நின்று அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் அவங்க இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஞானம் லிபரேஷன்னு சொல்லி ரெண்டை சொல்லுது. ஞானம்னுட்டு ஒன்று சொல்லுது, லிபரேஷன் ஒன்று சொல்லுது. லிபரேஷனுக்கு தான் முக்தின்னுட்டு சொல்லி பேர். ஞானம்ங்கிறது என்ன, லிபரேஷன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.